வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய மருத்துவ பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரத்த அணுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப ஃபீவர் அடிச்சது, எனக்கு வந்து ரத்த அணுக்கள் சரியில்லை, உடனே வந்து டாக்டர் வந்து பிளட் கவுண்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க, சொல்லி இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. பிளட் இல்லையா, ஒன்றும் கவலையப்படாதீங்க, சிம்பிளான ஒரு மருத்துவம் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சுண்டக்காய் சொல்லுவாங்களே, சுண்டக்காய் மௌனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுண்டக்காய் என்பது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது, அந்த அளவுக்கு அதுக்கு மருத்துவம் உண்டு, இரத்த அணுக்களை உடனடியாக ஏற்றக்கூடிய ஒரு பவர் உண்டு இந்த சுண்டக்காய்க்கு. இப்போ இந்த சுண்டக்காயை எப்படி பயன்படுத்தி நம்மளோட ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் பச்சையாக வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணணும், கையை ஸ்னாஷ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் வெளில வந்துடும். அது கொட்டை போன பிறகு பார்த்திங்கனாக்கா வெறும் மேலே அந்த சுண்டக்காய் இருக்குல்லையா, அதை தனியாக வச்சு நல்லா இடித்து சார் எடுத்து ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் நம்ம குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரத்துலேயே நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாளெலாம் நிறைய மெடிசன்ஸ் எடுத்து இம்ப்ரூவ் ஆகாத அந்த ஹீமோக்ளோபின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணு நாள் குடிக்கும் போதே டக்கு 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 நம்ம இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். சுண்டக்காய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் உண்டு. ஸோ இரத்த அணுக்களை உடனடியாக இமீடியட்டாக தூக்கணுன்னா அது ஒன்றேன்னு கேள்வி, நம்மளுடைய சுண்டக்காய் தான், பச்சை சுண்டக்காய் சரிங்களா. பச்சையாக கடையில் சுண்டக்காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த விதையை நீக்கிட்டு நல்லா இடித்து சார் எடுக்கலாம். இடித்து எடுங்க ரொம்ப நல்லது, முடியாத பட்சத்துக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்துருங்க. நம்ம அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே போதும், அரை டம்ளர் முக்கால் டம்ளர் கொடுத்தாலே போதுமான விஷயந்தான், இரத்த அணுக்கள் உடனே ஏறும், கண்கூடாக பார்க்கலாம், கை கண்ட ஒரு உண்மை, நம் முன்னோர்கள் செய்த அற்புதம், இமீடியட்டாக ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் ஏறணுமா, அதுக்கு சுண்டக்காய் பெஸ்ட். இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அதனால தான் சொல்லியிருக்காங்க போல் இருக்கு, சுண்டக்காயோட ரகசியம் இதுதான். ஹீமோக்ளோபின் ஏறிச்சினாலே பாதி வியாதி குறைஞ்சி போச்சு இல்லையா, ஸ்ட்ரெங்க் ஆகிடுவாங்க இல்லையா, அருமையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தம் இருந்துச்சுன்னா, இளம் ரத்தம் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சுண்டக்காய்க்கு ஒரு சக்தி உண்டு. இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோவையாக இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா சட சட சடனே ஏறும், பெட்ஸிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் பிளட்டு சீக்கிரத்தில் ஏறாது, வயசானவங்களுக்கு ஏறாது. நீங்கள் சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் எடுத்து குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பர், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பச்சை சா ராவா எடுங்க, வரலையா கொஞ்சோண்டு வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அக்கே ஆகமதத்தில் அந்த விதை நீக்கி அதை இடித்து சார் எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த அணுக்கள் இமிடியேட்டாக ஏறும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏறுங்கிறது தான் இது பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சரிங்களா. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிளட்டு ஏற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது, பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் நிற்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உடம்பை தேர்த்தி ஆகணும் சரிங்களா. ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயம், நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதத்தை நம்ம வந்து வசீலம் விட்டுறக்கூடாது, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து பிளட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி சுண்டக்காய் ஜூஸ் இன்றைக்கி குடிச்சிட்டிங்க, நாளைக்கு குடிக்கிற ஒரு மூணு நாளில் எல்லாம் உடனே நம்மளுடைய கவுண்ட் ஏறுறதை நம்ம கண்கூடாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால் பச்சை சுண்டக்காவை நம்ம விதை நீக்கி நம்ம அரைச்சி இல்லைன்னா இடித்து அந்த சாறு எடுத்து குடிக்கணும், ராவான சாறாக எடுத்துருங்க சரிங்களா. ஒருவேளை இடித்து வரலைன்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அரை டம்ளர் எப்படியாவது எடுத்து நம்ம ஒரு மூணு நாளைக்கு கொடுத்தாலே போதுமான விஷயந்தான், அவங்க ஸ்ட்ரெங்க் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இதை ரெகுலராக எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களோட இரத்த அணுக்கள் பல 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 பலன்னு இருக்கும் சரிங்களா. அதனால் இதை செஞ்சு பயன்பெறுங்கள், மற்றவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும் இந்த தகவல், அதனால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.